கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2 Timothy 4:20. 2 Timothy 4:20. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோப்பிமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. எரஸ்து அப்படிங்கிறவரை கொரிந்து பட்டணத்துல விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க அப்போஸ்தலனுடைய 19:22 பார்க்கிறோம், தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினார். தீமோத்தேயு கூட இருந்த எரஸ்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் கூட அவர் ஊழியம் பார்த்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தீமோத்தேயு கூட கூட இருந்த ஒரு ஆள் எரஸ்து. ஆனா இன்னொரு ஆளை பத்தி சொல்றாரு, துரோபிமு எப்படி அப்படி, அதாவது டிராஃபிமாஸ் என்று சொல்லக்கூடிய துரோபிமுவை குறிச்சு. இவர் யாரு? அப்போஸ்தலனுடைய 20:4 பார்க்கிறோம், பெரேயா ஊரான் ஆகிய சோபாத்தாரும் தெசலேனிக்கேரில் அரிஸ்தார்க்கும் செக்குந்தும் தெர்பையான ஆகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசிய நாட்டார் ஆகிய திகிக்கும் துரோபிமும் ஆசியா நாடு வரைக்கும் வந்து வழி அனுப்பினார்கள். இவரை பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலனுடைய 21:29 சொல்லும்போது நம்ம என்ன பார்க்கிறோம், எபேசின் ஆகிய துரோபிமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டி கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். யாரு இவர்? வந்து எபேசு பட்டணத்தை சேர்ந்தவர்னா இந்த துரோபிமு. ரோமர் எழுதின 16:23 என்னையும் சபையனத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரான காரனாகிய எரஸ்துவும் சகோதரனாகிய குவார்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆனா இங்க இன்னொரு காரியம் என்ன சொல்றாரு, துரோபிமாவு வியாதிப்பட்டவனா இருக்கிறான், அவனை எங்க விட்டுட்டு வந்தேன், மிலித்தா தீவுல விட்டுட்டு வந்துட்டேன். எப்படி? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தன்னுடைய உடன் ஊழியக்காரர் ஒருத்தர மிலித்தா தீவுல சுகமில்லாதவனா விட்டுட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அவங்களுக்கு. அதாவது தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கீழே விழுந்து மரித்து போனவன உயிரோட எழுப்புன அப்போஸ்தலனாகிய பவுல். நம்ம அப்போஸ்தலனுடைய 17 பார்க்கிறோமே. ஆனா இங்க எங்க பார்க்கிறோம், அவர் கூட உடன் ஊழியம் செய்கிற ஒருத்தரை வியாதிப்பட்டவனா விட்டுட்டு வந்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி திமோத்தேயு எழுதும் போது உனக்கு வயிறு சரியில்லை, அப்பப்போ கொஞ்சம் ஒயினை சேர்த்துக்குடி என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, எல்லாரையும் ஆண்டவர் குணப்படுத்தலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த நாள்ல வந்து யாராவது ஒருத்தர் குணமானதை வச்சுட்டு கொண்டு வந்து அதை சாட்சின்னு சொல்லி மக்களை வஞ்சிக்கக்கூடிய காரியம் நடக்குது. ஆண்டவர் நிச்சயமா குணப்படுத்துகிறார், இல்லைன்னு இல்லை. ஆனா என்னன்னா, எல்லாரையும் குணப்படுத்துகிறாரா? அதுதான் இல்லை. அப்போ இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? சிந்திச்சு பாருங்க. தேவனால் அவ்வளவு அருமையாய் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலால தன் உடன் ஊழியனாகிய துரோபிமுவை வியாதியிலிருந்து குணப்படுத்த முடியலங்க. அப்ப நமக்கு என்ன தெளிவா தெரிய வேண்டும்? நமக்கு நம்மளை ஆண்டவர் வந்து ஒரு சிலரை குணப்படுத்துவார், ஒரு சிலரை குணப்படுத்த மாட்டார், நமக்கு ஏன் தெரியாது? நீங்க 2 பாருங்க. யோவான் 5 ஒரு சம்பவம் பார்க்கிறோம். என்ன? அங்க வந்து பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் 38 வியாதி காரணம் நடக்க முடியாதவனா படுத்து கிடக்கிறான். ஆனா அந்த குளத்தை சுத்தி அவ்வளவோ பேர் இருக்காங்க. அதுல யார குணப்படுத்தினாரு? ஒருத்தரை தான் குணப்படுத்தினாரு ஆண்டவர். ஆனா அவன் ஏதாவது ஜெபம் பண்ணானா? கிடையாது. அவன் ஏதாவது சாட்சி சொன்னானா? கிடையாது. இல்ல அவன் ஏதாவது பண்ணானா? ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. இப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவனை குணப்படுத்திட்டு கொண்டு வந்து அவனை நிறுத்தி சாட்சி சொல்ல வச்சாரா, இதோ பாருங்க 38 அங்க இருந்தான், இவனை நான் குணப்படுத்தினேன், நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. இல்ல, ஏன்னா இன்னைக்கு தவறுதலான ஊழியம் செய்யறாங்க, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அந்த அவன் யாரையுமே தேடி போகல. 38 இருக்கிறவன் யாரு தேடி போல? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேடி வந்தாரு. மார்க்கு 2 ஒருத்தன் படுக்க நடக்க முடியாதவனா இருக்கிறான், 4 பேர் அவனை வந்து ஓட்ட பிரிச்சு கீழே இறக்குறாங்க.
ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாலு பேர் விசுவாசத்தை பார்த்து உங்களுடைய விசுவாசம் இவனை ரட்சித்ததுங்கிறாரு. அப்ப என்னன்னா, ஆண்டவர் வந்து சிலரை குணப்படுத்துறாரு, சிலரை குணப்படுத்துறது இல்லை. ஆனா குணப்படுத்துறதுக்காக தேவனுடைய நாம மகிமைக்காக. ஏன்னா யோவான் 9வது அதிகாரத்துல பிறவி குருடனை பத்தி கேட்கிறாங்க, ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா இல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமா, ரெண்டும் இல்ல, இது தேவனுடைய நாம மகிமைக்கென்று. அப்ப என்ன, எல்லாரையும் குணப்படுத்தல, அதனால நம்ம வந்து தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழக்கூடியவங்களா இருந்தோம்னா நம்ம குணப்படுத்துறத பெருசா பார்க்க மாட்டோம். நீங்க அதனால தயவு செய்து ஹீலிங்க வந்து பெருசா பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு சுத்தமான செய்வாரு இல்லைன்னா இல்ல. அப்போ நாம் சரியாக எடுத்துக்கொள்வோமா தேவனுடைய வார்த்தைய? மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு சுத்தமான சிலரை நீங்க குணப்படுத்துறீங்க இல்லைன்னா இல்ல. ஆனா நாங்க அதை சரியாக புரிந்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுலாலே தன்னுடைய உடன் ஊழியரை குணப்படுத்த முடியல, அதனால நாங்க அதை சரியாய் புரிந்து கொண்டு சரியாய் செய்யக்கூடியதாய் உங்களுடைய வார்த்தையை சரியாய் பகுத்தறிந்து வாழக்கூடிய கிருபையில வழி நடத்த வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.